புதுநிலை மேம்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்காங்க அந்த போர் விளைவாக இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று இரவுலேருந்து ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மீது வந்துட்டு போர் தொடுத்திருக்காங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் இதுதான் வந்துட்டு மெயினான நியூஸாக இருக்கு இந்த உக்ரைனில் ரஷ்யா வந்துட்டு தாக்குதல் நடத்துறதுனால இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு எட்நூறு புள்ளிகளும் சென்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் வந்துட்டு சரிவடைஞ்சிருக்கு இது ஒரே ஒரு நாளில் மட்டும் நடந்த சரிவு உலக மார்க்கெட்டு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சரிவை நோக்கி தான் இருக்கு ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த காரணத்தினால்தான் இந்த விளைவு நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்துட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு மேலே ஒரு பவுனுக்கு வந்து ஏறி இருக்குது வெள்ளி வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு எழுபத்தி ஒரு ரூபா இருபத்தஞ்சி காஸுக்கு மேலே இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை வந்துட்டு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நூறு டாலருக்கு எட்டி இருக்குது கச்சா எண்ணெய் நூறு டாலருக்கு மேலே வந்துட்டு கச்சா எண்ணெயோட ரேட் ஏறி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெயோட விலையும் வந்துட்டு உயர்த்தப்பட்டிருக்கு ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு வந்துட்டு மெயின் சோர்ஸாக இருக்குது இப்போ உலக நாடுகளுக்கே சன்ஃப்ளவர் ஆயில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன்லேருந்து தான் வருது அந்த உக்ரைன்லேயே போருங்கிற காரணத்தினால சூரியகாந்தி எண்ணெய்களும் வந்துட்டு விலை உயர்வுக்கு தயாராகிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து ரூபா வரைக்குமே ஏறிடுச்சு அடுத்தது வந்துட்டு எவ்வளவு ரூபா ஏறும் அப்படிங்கிறத வந்துட்டு இருந்தா நம்ம பார்க்கணும் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு போர் நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் அதனால் நம்மளும் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க தருணத்தில் வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு ரஷ்ய பிரதமரான புட்டின் அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக இந்த போரை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க கொரோனா பாதிப்புலேருந்து உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வர தருணத்தில் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மீது போர் தொடுத்த காரணத்தினால உலக சந்தையும் வந்துட்டு பயங்கரமாக சரிவை சந்திச்சிருக்கு கச்சா எண்ணெயோடய விலையும் ஏற ஆரம்பிச்சிச்சு கச்சா எண்ணெயோடய விலை ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அன்றாட பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏற ஆரம்பிக்கும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கச்சா க கச்சா எண்ணெயிலேருந்து தான் டீசல் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டீசல் பெட்ரோல் அதன் காரணமாக வந்துட்டு நம்ம அத்தியாவசிய பொருட்களும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூடிய விரைவில் போர் முடிவுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி இருந்து இந்தியாவும் தப்பிக்கலாம் உலக நாடுகளும் தப்பிக்க முடியும்